عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، ربي زدني علما، صدق الله العظيم. اللهم إني أعوذ بك من علم لا ينفع، صدق رسول الله سيد البشر. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, உஸ்வத்துல் ஹசனா மீடியாவினுடைய இணையதளத்தின் மூலமாக மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம், உண்மையில் இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இளைஞர்கள் முன் வந்து மார்க்க கல்விக்காக வேண்டி இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்து அதற்குண்டான அவர்கள் படுகின்ற ஆர்வம், அல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய முழு ஆர்வத்தையும் கபூல் செய்வானாக. யாரெல்லாம் மார்க்க கல்விக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கும் அல்ல ரப்புல் ஆலமீன் இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த சொற்பொழிவை யாரெல்லாம் கேட்கிறார்களோ நம் எல்லோருக்கும் மார்க்க கல்வியினுடைய முழு பலனையும் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் ஆகிரத்திலும் வழங்கிடுவானாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இந்த உஸ்வத்துல் ஹசனா மீடியாவினுடைய வழிகளாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு: நம்முடைய வாழ்க்கைக்கு மார்க்க கல்வி பயன் தருமா, மார்க்க கல்வி நம் வாழ்க்கைக்கு பயன் தருமா என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். தலைப்பை சொல்வதற்கு முன் ஒரு செய்தியை சொல்லி அதற்குள் நான் தலைப்புக்குள் செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வயதான ஒரு வயோதிகர் தினமும் வீட்டு வாசலில் உட்காந்து குர்ஆனை அனுதினமும் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறார். இதை அந்த தெருவில் வசிக்கக்கூடிய பல்வேறு வாலிபர்கள் தினமும் பார்க்குறாங்க. அவர்கள் பார்க்கும் நேரம் எல்லாம், அவங்க வேலைக்கு போகிற நேரம், அவங்க விளையாடக்கூடிய நேரம், எந்த நேரம் பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த பெரியவர் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கார். அப்போ அந்த வாலிபர்கள் கேட்டாங்க, போய் எந்த நேரம் பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் என்ன, இதனால் உங்களுக்கு என்ன பயன், குர்ஆனை எந்த நேரம் ஓதிக்கொண்டிருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன பயன், இதனால் நீங்கள் என்ன பயன் அடைஞ்சிக்கிட்டீங்க. இதை கேட்டவுடன் அந்த பெரியவர் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். ஒரு அளவான பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் ஒரு ஓட்டையான பாத்திரம், இந்த பாத்திரத்தை கையில் கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாலிபரை வாங்கிட்டு போய் தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்தார். அதனுடைய ஓட்டையின் காரணமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு வந்துச்சு. வீட்டில் வந்து கொடுக்குற பொழுது முழுமையாக தண்ணி இல்லை. இப்படியே ஒரு 10 தடவை 15 தடவை என்ன செஞ்சார், அந்த பாத்திரத்தை கொண்டு போக கொண்டு வரமா இருந்தார். ஒரு 10 தடவைக்கு மேலே போன உடனே அந்த வாலிபருக்கு, அந்த இளைஞருக்கு ஒரு மனசில் ஒரு வேகம் வந்துருச்சு. என்னன்னு சொன்னால், இவ்வளோ தூரம் தண்ணி எடுக்க என்ன அனுப்புறீங்களே, இதில் தண்ணி நம்புமா, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற பொழுது அந்த வயோதிகர் சொன்னார், இதே போலத்தான் குர்ஆனை ஓதுவதால், இந்த டப்பாவை நீங்கள் கொண்டு வந்தீங்க, இந்த டப்பாவை நீங்கள் கொண்டு வந்து தண்ணி பிடிக்க தண்ணி கொண்டு போய் செய்யலை, நம்பலை, தண்ணி நிரம்பாமல் டப்பா மட்டும் காலியாகவே கொண்டு வந்து கொடுத்தீங்க, ஆனால் டப்பாவுக்குள் தண்ணீர் இல்லை, ஆனால் டப்பா சுத்தமானதா இல்லையா, நீங்கள் கொண்டு போன பாத்திரம் சுத்தமானதா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமாம், சுத்தமாச்சு. இதே போல தான் அல் குர்ஆனை ஓத 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 நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் தருமா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுமா என்று நாம் யோசிப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டும். மார்க்க கல்வியான குர்ஆனும் ஹதீஸும் அதை நாம் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரும். எப்படி பயன் தரும், எப்படி இந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கள் கையை வச்சு தேய்ச்சு கழுவாம அந்த பாத்திரத்தின் அழுக்குகள் போச்சோ, அதே போல மனிதனாக மாற்றுவதற்கு, மனிதன் உள்ள எல்லா விதமான கெட்ட குணங்களும் நீங்குவதற்கு இந்த குர்ஆன் போதுமானது.
அப்படின்ற ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னாங்க. இந்த உதாரணத்தை வைத்து நான் என் தலைப்புக்குள் உள்நுழைகிறேன். கண்ணியமான பெருமக்களே, இன்றைக்கு உலகத்தில் பணமும் பொருளும் பொருளாதாரங்களும் உலகத்தினுடைய வேகமான வாழ்க்கைகளும் அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, குரானுக்கும் ஹதீஸுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் அவ்வளோ பிஸி என்று சொல்லி சொல்லி வருகிற பொழுது ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். உலகத்தில் எங்களுடைய எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் எல்லா விதமான தேவைகளுக்கும் அல் குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நமக்கு பயன்பாடு உண்டு. ஒருவன் குழந்தை செல்வத்திற்காக வேண்டி எவ்வளவோ சிரமங்கள் படுகிறான், கோடான கோடிகளை கொட்டி கொட்டி கொடுக்கிறான், எனது சொத்து முழுக்க அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கிய வேணும். உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்கள் சேர்ந்து கொடுத்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் குழந்தை கொடுக்க முடியும். தள்ளாத வயதில் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனத்தில் கேட்கிற பொழுது, அவருடைய முசல்லாவில் நின்று கேட்கிற பொழுது, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்காக என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்கிறார்கள், எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்களுடைய எலும்புகள் மாவை போல் குலைந்து விட்டன. இந்த வார்த்தை அவங்களே குர்ஆன கேட்கிறாங்க, யாரா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, என குழந்தை இல்லாம தன்னந்தனியா அனந்தரமாக விட்டுறாத. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, என்னுடைய அல்லாஹ் குழந்தை கொடுக்குறேன்னு சொல்ல வர்ற பொழுது இப்படி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் வலுவிழந்து போச்சு, என்னுடைய நரம்புகள் தொங்கி போச்சு, என்னுடைய எலும்புகள் எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னா குழச்சி வச்ச மாவு போல ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வயசான குடுகுடு கிழவனாக நான் ஆன பொழுது எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லாஹ் குழந்தையே கொடுக்கிறான். இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பொன்னையும் பொருளாதாரத்தையும் அத்தனையும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, மார்க்க கல்வியை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அதில் எந்தவித பயனும் கிடையாது. மார்க்க கல்வி எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்தவர்களாக ஆக்கும்னு சொன்னால், உலகத்தின் சிறந்த ஆட்சியாளர்கள் ஒரு ஆட்சியாளர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹிவங்க, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் இவங்களுடைய மச்சான் வர்றாங்க, ஹிசாம் இப்னு அப்துல் மலிக் அவங்களுடைய மச்சான். அவங்க மச்சான் வந்து கேட்டாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பெரிய ஆட்சியாளர், அவங்க எவ்வளோ பெரிய ஆட்சியாளர்னு சொன்னால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஏழை கூட கிடையாது, ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டு போச்சு, இந்த நேரத்தில் அவருடைய சக்கராத்து காலில் வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, வெறும் 18 தங்க காசுகள் வச்சுருக்கிறேன், 18 தங்க காசுகளில் 5 தங்க காசு என்னுடைய மரணத்திற்குண்டான செலவு, மீதமுள்ள 4 தங்க காசுகள் எனது கஃபன் துணிக்கான செலவு, மீதமுள்ள 9 காசுகள் என்னுடைய 11 குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் சேர்த்து உண்டான காசுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய குடும்பத்திற்கு விட்டு சென்ற சொத்து அது. குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் கொடுத்து விட்டு வெறும் 9 ரூபாய் தங்க நானும் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதே அவர் கேட்டார் இல்லையா மச்சான் ஹிசாம் இப்னு அப்துல் மலிக், இவர் தனது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 10 மில்லியன் தங்க காசுகளை கொடுத்தாங்க. படிப்பு நிறைய கொடுத்தார்கள், செல்வங்கள் நிறைய கொடுத்தார்கள், எல்லாம் நிறைய நிறைய கொடுத்தாலும் கூட சுலைமான் ரஹமத்துல்லாஹி என்ற அவருடைய சககாலத்தில் வாழ்ந்த சுலைமான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க, திமிஷ்க் நாட்டில் ஒரு ஜும்மாவுக்கு நாங்கள் தொலை போனோம், தொலை போயிட்டு வெளியே வந்து பார்க்குறோம், அல்லாஹ் அக்பர், ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் வெறும் 9 தங்க நாணயங்களை கொடுத்து விட்டு சென்ற அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மக்கள் 11 நபர்களும் 11 நாட்டினுடைய கவர்னர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம கொடுத்தது மாதிரி பொன்னையும் பொருளையும் செல்வங்களையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேர்த்து வெறும் படிப்பு மார்க்க கல்வி அல்ல சாதாரண கல்விகளை உலகத்தினுடைய கல்விகளை மட்டும் கொடுத்துட்டு போனதுனால என்ன ஆகி போச்சு, பல மில்லியன் பல ட்ரில்லியன்களை கொடுத்துட்டு போனார் குழந்தைகளுக்காக வேண்டி. ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சு, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 10 மில்லியன் தங்க காசுகளை கொடுத்தாலும் இந்த 11 குழந்தைகளும் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மச்சா ஹிசாம் இப்னு அப்துல் மலிக்கினுடைய 11 குழந்தைகளும் முசாஃபர்களாக ஏழைகளாக மிஸ்கின்களாக யாசகம் கேட்டு திமிஷ்கினுடைய ஜும்மா பள்ளிவாசியில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய கை சேதம். ஒரு காலத்தில் அதுவரைக்கும் எல்லா நாடுகளிலும் ஆட்சியாளர்களாக இருந்த அவர்கள்
இன்றைக்கு ஒரு காலத்தில் மிஸ்கினெல்லாம் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் கண்ணியமான பெருமக்களே, மார்க்க கல்வி இல்லாததின் காரணத்தினால தான். மார்க்க கல்வி நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தர வேண்டும், பயன் தருமா தராதா என்றால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதனுடைய முழு பலனையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. وعليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي زدني علما صدق الله العظيم اللهم إني أعوذ بك من علم لا ينفع صدق